வணக்கம் நண்பர்களே, இசைப்பட வாழ்வு யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. டைப்ரைட்டிங் முறையாக ஒரு 6 மாதம் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு டைப்ரைட்டிங் கற்றுக்கிறவங்களுக்கு நல்லா ஸ்பீடாகவும் மிஸ்டேக்ஸ் இல்லாமையும் டைப் பண்ண முடியும் அப்படிங்கிறத தவிர வேறு நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறையா பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, டைப்ரைட்டிங் கற்றுக்க வேண்டிய தேவை வந்து ஒரு டைப்பிஸ்ட் ஜாப் பண்ணுறவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக அது உண்மை தான். டைப்பிஸ்ட் ஆகணும் அப்படின்னா டைப்ரைட்டிங் கிளாஸ் போய் முறையாக டைப் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பீடாக டைப் பண்ண முடியும், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அக்யூரேட்டாக டைப் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாருக்கும் தெரியாத மறைமுகமான நிறையா நன்மைகள் இருக்குது டைப்ரைட்டிங் கற்றுக்கிறதுனால. முதல்ல டைப்ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு பிரெயின் கேம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் அதில் வந்து இவ்வளோ மறைமுகமான நன்மைகள் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன், உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் டூ, உங்களோட க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் த்ரீ, உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் ஃபோர், இது ரொம்ப முக்கியமான விஷயந்தான், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் கற்றுக்கிறதுனால உங்களோட வொக்காபுலரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் ஃபைவ், ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் கண்டிப்பாக டைப்ரைட்டிங் கற்றுக்கிறதுனாலையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் குறையும். அதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம். நம்பர் ஒன், கான்சன்ட்ரேஷன் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் டைப்ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய ட்ரில் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரில் என்னென்னா ஏஎஸ்டிஎஃப் ஜிஎஃப், அது வந்து லெஃப்ட் ஹேண்டில், ரைட் ஹேண்டில் கோலன் LKJHJ. இந்த 10 கீஸை வந்து தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேலே இது மட்டுமே தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க டைப்ரைட்டிங் கிளாஸில். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து புது வேர்ட்ஸு சென்டென்ஸு அப்படி 1 ஹவர் இதை டைப் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் புக் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த புக்கை இல்லை இருக்கிற எக்ஸசைஸ் கண்டென்ட்டு எக்ஸசைஸ் டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும் கண்ணால். அப்புறம் உங்கள் டைப்ரைட்டிங் மெஷினில் உங்கள் விரல்களால் எழுத்துக்களை வந்து டைப் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் இது. மூணாவது விஷயம், அந்த பேப்பரில் அங்கே நீங்கள் டைப் பண்ணுற எழுத்துக்களில் அங்கே டைப் ஆகிட்டுருக்கும். மூணு விஷயம் இங்கே நடக்குது. உங்களோட ஃபோக்கஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, எங்கே இருக்கணும் அப்படின்னா, அந்த புக்கில் மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்கணும். உங்கள் கை விரல்கள் வந்து அந்த கீபோர்டில் எந்த கீ அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து அடிக்கக்கூடாது. ஸோ அது எப்படிங்கிறது தான் வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க டைப்ரைட்டிங் கிளாஸ். ஸோ அதனால் நீங்கள் ஒரே சமயத்தில் மூணு இடத்துல வேலை நடக்குது, ஆனால் உங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அந்த எக்ஸசைஸ் புக்கில் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் திரும்ப 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 6 மாதம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, நினச்சி பாருங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷனை எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு. நம்பர் டூ, க்ரியேட்டிவிட்டி. டைப்ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால க்ரியேட்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு நீங்கள் நினைக்கலாம். க்ரியேட்டிவிட்டி அதாவது கற்பனைத்திறன், கற்பனைத்திறன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ரைட் சைடு பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து இந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இடது கை பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப கற்பனை திறன் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ இடது கைக்கும் கற்பனை திறனுக்கும் என்னன்னா, நம்ம இடது கையை அதிகமாக பயன்படுத்த ரைட் சைடு மூளை வந்து அதிகமாக ஆக்டிவாக இருக்கும். இப்போ இங்கே நம்ம டைப்ரைட்டிங்கில் என்ன பண்ணுறோம், ரெண்டு கையும் சரிசமமாக பயன்படுத்துகிறோம். பொதுவாக மற்ற சமயங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் அதிகமாக பயன்படுத்துறது ரைட் ஹேண்டை மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஸோ அதனால் க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா உங்களோட ரைட் சைடு மூளையை ஆக்டிவாக வச்சுக்கணும். ஆக்டிவாக வச்சுக்கணுன்னா லெஃப்ட் ஹேண்டு அதிகமாக பயன்படுத்தணும். ஸோ இங்கே டைப்ரைட்டிங் ப்ராக்டிஸில் அதுதான் நடக்குது. லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டையும் சரிசமமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க திரும்ப திரும்ப. இது பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவல் நீங்கள் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ இருந்ததோ அது 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நம்பர் த்ரீ, கான்ஃபிடென்ஸ். டைப்ரைட்டிங் கற்றுக்கிறதுனால உங்கள் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ், பேங்க்கு இந்த மாதிரி இடங்களுக்கு போயிருப்பீங்க, ஏதோ அப்ளிகேஷன் போடுறதுக்கோ இல்லை பணம் போடுறதுக்கோ போயிருப்பீங்க. நீங்கள் ஒரு ஃபார்மில் உங்கள் நேமு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தோன்னே அங்கே இருக்கிற ஆஃபீஸர் வாங்கி உங்கள் ஃபார்மை பார்ப்பார், கீபோர்டை பார்ப்பார், கீபோர்டில் டைப் பண்ணுவார், அப்புறம் தலையை தூக்கி மானிட்டரை பார்ப்பார், அவர் டைப் பண்ண ஃபர்ஸ்ட் லெட்டர் மானிட்டரில் வந்துருச்சான்னு பார்ப்பார். ஸோ இப்படியே ஒவ்வொரு எழுத்தாக உங்கள் ஃபார்மை பார்த்து கீபோர்டை பார்த்து மானிட்டரை பார்த்து அவர் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் நேமை டைப் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 நிமிஷம் ஆயிரும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்காது, ஏன்னா நீங்கள் முறையாக டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டதுனால கீபோர்டையும் மானிட்டரையும் பார்க்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. என்ன கண்டென்ட் எங்கே இருக்கோ அதை மட்டும் கண்ணில் பார்த்துட்டு
கை ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் அது நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கங்கிறத எழுத்தை பார்க்கவே உங்களுக்கு அங்கே தெரியும், ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்படி கீபோர்டையும் மானிட்டரும் பார்க்காம ரொம்ப வேகமாக ஸ்பீடாக டைப் பண்ணுறத பக்கத்தில் இருக்கிறவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அது உங்களுக்கு பெருமை தானே, மற்றவங்க உங்களை ஆச்சரியமாக பார்க்குறது. ஸோ இது வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 4, வொக்காபுலரி, ஆங்கில வார்த்தைகள். ஸோ நீங்கள் டைப்ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களோட வொக்காபுலரி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் நிறையா புது புது வார்த்தைகள், தெரியாத பெரிய வார்த்தைகள், சிரமமான வார்த்தைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க, அது உங்கள் மனசில் பதியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் டைப் பண்ணும்போது கண்டிப்பாக புது வார்த்தைகளில் இல்லை சிரமமாக இருக்கிற பெரிய வார்த்தைகள் இதுலெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ ட்ரெய்னர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிஸ்டேக் பண்ண வார்த்தைகளை இம்போசிஷன் கொடுப்பாங்க, 50 முறையோ இல்லை 100 முறையோ டைப் பண்ண சொல்லி. இது மாதிரி நீங்கள் ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெரும்பாலான புது வார்த்தைகளும் பெரிய வார்த்தைகளும் கண்டிப்பாக நீங்கள் நிறையா இம்போசிஷன் பண்ணி பண்ணி அது உங்கள் மனசில் பதிஞ்சிடும். அதனால கண்டிப்பாக உங்கள் வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆனால் நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். நம்பர் 5, ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் குறையுதுன்னு பார்த்தோம். டைப்ரைட்டிங் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது, நிறையா பேர் தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐடி கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், சில பேர் அவங்களோட டெஸ்கில் எல்லோ கலரில் ஒரு ஸ்மைலி ஐக்கான் போட்ட ஒரு பால் வச்சுருப்பாங்க. அந்த பாலோட பேர் என்னென்னா ஸ்ட்ரெஸ் பால். அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்க ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அவங்க இடத்துல இருந்து வெளியில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் பாலை அவங்களோட உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சி அவங்க ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம விரல்களை அசைக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னு இதிலிருந்து தெரியுது. ஸோ இங்கே டைப்ரைட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், 10 விரல்களையும் அசைக்கிறோம். நம்ம ரெகுலராக செஞ்சிகிட்ருக்கிற வேலையில் ஸ்ட்ரெஸ் வரும்போது நீங்கள் டைப்ரைட்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் எப்படி பண்ணலாம்னா, ஆன்லைனில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம், 1 நிமிஷத்தில் வந்து எத்தனை வார்த்தைகளை உங்களால் அடிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். அதில் ஆன்லைனில் நிறையா டூல் இருக்குது, அதுக்கு கேம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக டைப்ரைட்டிங் வந்து விரல்கள் எல்லா விரல்களையும் பயன்படுத்துறதுனால ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குதுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டைப்ரைட்டிங் கற்றுக்கிறதால ஸ்பீடாகவும் மிஸ்டேக்ஸ் இல்லாமையும் டைப் பண்ண முடியும் அப்படிங்கிறத தவிர இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ எப்போ யார் எப்போ டைப்ரைட்டிங் கற்றுக்கிறது, நம்ம பசங்க தாங்க. அவங்க ஒரு 6th ஸ்டாண்டர்டோ 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமும் அவங்கள டைப்ரைட்டிங் கிளாஸ் அனுப்பிச்சிங்கன்னா சாட்டர்டே சண்டே, எக்ஸாம் ஹாலிடேஸ், சம்மர் ஹாலிடேஸில் அவங்கள டைப்ரைட்டிங் கிளாஸ் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க தேவையில்லாமல் செட்டு சேர்ந்து சுற்றிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்தில் என்கேஜாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பின்னாடி இது அவங்க வளர்ந்து ஒரு வேலைக்கு போகும்போது யூஸ் ஆகும். பின்னாடி இல்லை, இப்போ படிக்கும் போதே கூட அவங்களோட அதான் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ க்ரியேட்டிவிட்டி கான்சன்ட்ரேஷன்லாம் படிக்கிறதுக்கும் தேவை தானே. அதனால் கண்டிப்பாக பசங்களை டைப்ரைட்டிங் கிளாஸ் அனுப்புங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இசைப்பட வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.